போதி தர்மர் வெர்சஸ் லியோ தாஸ் இந்த கம்பாரிசன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. கைஸ் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து பெல் ஐக்கான் வந்து ஆளில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா லியோ தாஸ்க்கு அவரோட ஹேண்ட் பவரை படத்தில் சூப்பராகவே காட்டியிருந்திருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேரை கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் ஆண்டனி தாஸை ஒரே பஞ்சில் கிட்டத்தட்ட பல மீட்டர் தூரம் பறக்க விட்டுருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பேக்கில் அட் அ டைமில் ஒரு 3-4 பேர் அடிச்சு பறக்க விட்டுருந்திருப்பாரு. அந்த இடத்துல அவரோட ஸ்ட்ரென்த்தை நல்லாவே கட்டியிருந்திருப்பாங்க. போதி தர்மனுக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது அவர் நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா தற்காப்பு கலைகள் அனைத்தும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் பஞ்சபூதங்களையுமே கைக்குள்ள வச்சிருந்திருப்பாரு. பஞ்சபூதங்கள்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம், இது எல்லாத்தையுமே அவரோட கைக்குள்ள வச்சிருந்திருப்பாரு. ஸோ இயற்கையை வச்சு அவர் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் போதி தர்மருக்கு ரொம்பவே அதிகம் தான். ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது லியோ தாஸ் நல்லா ஃபைட் பண்ணியிருப்பாரு, கன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு, ஒரு பொருளை குறிப்பாக தெரியக்கூடிய அளவுக்கு ஸ்கில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லம்பு விட தெரியும். அண்ட் டிராப்ஸுக்கு தேவையான மெட்டல்ஸ் எல்லாம் அவரே ரெடி பண்ணியிருப்பாரு. அண்ட் விலங்குகளை பற்றின நாலேஜும் அவருக்கு இருந்திருக்கும். அண்ட் ட்ரக் கூட ரெடி பண்ண தெரிஞ்சிருந்திருக்கும். போதி தர்மனுக்கு ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது நம் தமிழர்களின் பாரம்பரிய கலையான தற்காப்பு கலை எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருந்திருப்பாரு. அண்ட் மக்கள் எல்லாத்தையும் கொடூரமாக கொண்டுகிட்டு இருக்க ஒரு நோயை அழிக்கிறதுக்கு மருந்தும் கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. அண்ட் பார்வையால் ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கில் இருந்திருக்கும் அவருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா என்னதான் லியோ தாஸ்க்கு ஸ்கில் நல்லாவே படத்தில் வெளிப்படுத்திருந்தாலும் போதி தர்மருக்கு ரொம்பவே அதிகம் தான். ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது போதி தர்மருக்கு அந்த அளவுக்கு படத்தில் ஐக்கிய வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. அவரோட சாப்பாட்டில் விஷம் கலந்தது மட்டும் கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. லியோ தாஸ்க்கு ஐக்கிய அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து லியோ கிடையாது, பார்த்திபன் தான் சொல்லி எல்லாருமே நம்ப வச்சிருந்திருப்பாரு. சர்டிபிகேட்ஸ்லேருந்து ஆதார் கார்டு வரைக்கும் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அண்ட் 2000 கிலோ தத்துராவை ஸ்டேட் வித் ஸ்டேட் சேஃபாக சேர்த்துருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்து முன்னாடியே ட்ராப்ஸ்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அந்த இடத்துல அவரோட ஐக்கியோ சூப்பராக வெளிப்படுத்திருந்திருப்பாங்க. ஸோ ஐக்கியை பொறுத்த வரைக்கும் லியோ தாஸ்க்கு ரொம்பவே அதிகம் தான். டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது போதி தர்மருக்கு படத்தில் டியூரபிலிட்டி அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. பட் லியோ தாஸ்க்கு நல்லாவே வெளிப்படுத்திருந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் டியூரபிலிட்டி சூப்பராக காட்டியிருந்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா போலீஸ் ஸ்டேஷனில் அவரோட ஆளை வச்சு அவரே முதுகு கிளிக்க வச்சிருந்திருப்பாரு. அந்த ஒரு இடத்துலயா இருக்கட்டும். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹரோல்டு தாஸ் கிட்ட ஒரு உதவி வாங்கியிருந்திருப்பாரு. அந்த உதையில் பல மீட்டர் தூரம் போய் பறந்து விழுந்திருந்திருப்பாரு. அந்த ஒரு இடத்தையும் சொல்லலாம். இது மாதிரி படத்தில் அவரோட டியூரபிலிட்டி ஏகப்பட்ட சீன்ஸில் வெளிப்படுத்திட்டே இருந்திருந்திருப்பாங்க. ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் லியோ தாஸ்க்கு ரொம்பவே அதிகம் தான். ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா லியோ தாஸ் கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேரை ஒரே ஆளாக நின்று கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த இடத்துல அவரோட ஃபைட்டிங் ஸ்பீடை சூப்பராக வெளிப்படுத்திருந்திருப்பாங்க. பட் இதை விட போதி தர்மருக்கு ரொம்பவே அதிகம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட தற்காப்பு கலைகளை வச்சு நல்லாவே ஃபைட் பண்ணியிருந்திருப்பாரு. செம ஸ்பீடாகவும் சண்டை போட்டிருந்திருப்பாரு. அந்த பஞ்சபூதங்களையுமே அவர் கைக்குள்ளே வச்சு அவரால் எவ்வளோ பேர் வேணாலும் அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃபைட்டிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் போதி தர்மனுக்கு ரொம்பவே அதிகம் தான். ஃபைனலாக வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது லியோ தாஸ்க்கு அவரோட ஃபேமிலி அண்ட் அவரோட தங்கச்சியாக ஒரு வீக்னஸாக காட்டியிருந்திருப்பாங்க. போதி தர்மருக்கு படத்தில் அந்த அளவுக்கு பெருசாக இது வீக்னஸ் எதுவும் வெளிப்படுத்திருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரில் யார் பவர்ஃபுல்லான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா போதி தர்மர் தான். இவங்க ரெண்டு பேரில் உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. பை கைஸ்.